ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆர் ப்ரீவியஸ் வீடியோ வி about money market மார்க்கெட் மீனிங் and அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் this திஸ் வீடியோ are ஆர் கோயிங் டு சி அபவுட் த of ஆஃப் market மார்க்கெட் மணி மார்க்கெட்டோட characteristics பற்றி பார்க்க போகிறோம் சரியாமா first one ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இது நமக்கு ஆல்ரெடி மீனிங்லேயே தெரியும் மணி மார்க்கெட்டில் டீல் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் தான் ஸோ நியர் மணி அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இ ஈஸிலி கன்வெர்ட்டட் இன்ட்டு கேஷாக இருக்கும் அதாவது மியர் சப்ஸ்டியூட் ஃபார் மனின்னு கூட இதை சொல்லலாம் ஸோ அப்போ வந்து வித்தின் ஒன் இயர்க்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் அந்த மானிட்டரி ரிசோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணக்கூடிய மார்க்கெட் தான் என்னன்னு பார்த்தோம்னா மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் சரியாமா நெக்ஸ்ட் ஒன் மெச்சுரிட்டி பீரியட் இதோட மெச்சூரிட்டி பீரியட் ஷார்ட் டேர்ம்னு சொல்லியாச்சு ஸோ மெச்சுரிட்டி பீரியட் அப்படிங்கிறது அப் டு ஒன் இயர் ஒன்லி ஒன் இயர்க்குள்ளே இதோட மெச்சூரிட்டி பீரியட் இருக்கும் மெச்சூரிட்டி பீரியட்னா என்ன அப்படின்னா அதோட ரீபேயபிள் பீரியட் ஆஃப் டைம் இப்போ ஒரு செக்யூரிட்டி வாங்குகிறோம் அப்படின்னா அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணினோம் உடனே எப்போ பண்ணணும் அப்படின்னா வித்தின் ஒன் இயர்க்குள்ளே அதை வந்து நம்ம சரண்டர் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செக்யூரிட்டிஸை தான் வந்து என்னென்னு பா பார்க்குறோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதை தான் எதில் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மணி மார்க்கெட்டில் டீல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் கன்வர்ஷன் ஆஃப் கேஷ் ஸோ கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெடி மார்க்கெட் அவைலபிளாக இருக்கும் கேஷ் ரெடிலி வித்தவுட் லாஸ் வித்தவுட் வித் மினிமம் டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் கன்வர்ஷன் ஆஃப் கேஷ் இப்போ கேஷை கன்வெர்ட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஒரு செக்யூரிட்டி வாங்கியிருக்கேன் ஓகேவாமா இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா இந்த ட்ரெஷரி பில் இது மாதிரியான பில்லை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கிறத உடனே நான் விற்கணும்னு நினச்சேன்னா அது காசு கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு உடனே வந்து செகண்டரி மார்க்கெட்டில் ரெடியாக இருப்பாங்க வித்தவுட் லாஸ் லாஸ் எதுவுமே கிடையாது சி கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஷேர் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கி விற்கும் போது அந்த கம்பெனியோட நிலைமை எப்படி இருக்கோ இல்லை அந்த செக்யூரிட்டிக்கு உண்டான டிமேண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோடய ப்ரைஸ் டிட்டர்மைன் ஆகும் அதனால அங்கே லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கம்பெனி சப்போஸ் டவுனில் இருந்துச்சுன்னா அந்த செக்யூரிட்டிக்கு உண்டான பிரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் குறைவாக தான் இருக்கும் நூறுரூபாய்க்கு வாங்கின ஷேரை நான் தொண்ணூறுரூபா எண்பது ரூபாய்க்கு தான் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னாலும் நான் லாஸ்க்கு கூட விற்றுருவேன் சரியா ஸோ இன்னும் ஃபர்தராக அது குறைஞ்சி நான் சுத்தமாக லாஸ் ஆகிறத விட ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த ஒரு டென் ருபீஸ் லாஸோடு போயிட்டோம் அப்படின்னு நான் நினச்சி கூட நான் என்ன பண்ணிக்கலாம் லாஸ்க்கு கூட விற்கலாம் ஆனால் இங்கே மின் மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வித்தவுட் லாஸ் லாஸ் எதுவுமே வராது நான் வச்சுருக்கக்கூடிய செக்யூரிட்டியை எப்போ நான் விற்றாலும் எனக்கு எந்த ஒரு லாஸுமே வராது ப்ளஸ் வித் மினிமம் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் மினிமம் ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் ஷேரை வாங்கி விற்கிறேன் அப்படின்னா ஒரு 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 முறையும் வாங்கும் போது விற்கும் போது ப்ரோக்கர் கமிஷன் அந்த மாதிரி ஏதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது காஸ்ட் அதிகமாகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டு அந்த அளவுக்கு ஆஸ் கம்பேர் டு கேபிட்டல் மார்க்கெட் அளவுக்கு இங்கே ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்காது ஒரு ஒரு முறையும் நான் அதை வந்து டிரான்சாக்ட் பண்ணும்போதும் சரியாமா நெக்ஸ்ட் வென் நோ ஃபார்மல் பிளேஸ் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு மணி மார்க்கெட் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே சொல்லிட்டேன் மணி மார்க்கெட்டுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட பிளேஸும் கிடையாது எந்த ஒரு லொக்கேஷனும் கிடையாது ஆஸ் இட் இஸ் இந்த கிளே கேஸ் ஆஃப் பிரைமரி மணி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி செகண்டரி மணி மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃபார்மல் லொக்கேஷனும் கிடையாது ஸோ அப்போ இதில் எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பிளேஸ் த்ரூ ஃபோன் இஸ் ஓரல் கம்யூனிகேஷன் மூலயமா அதாவது நான் இதை வந்து உங்களுக்கு வித்துடுறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் மூலயமா கூட நடக்கலாம் ஃபோன் மூலயம் நடக்குது அப்படின்றதுனால ஃபோன்லேயே எல்லாத்தையும் டிரான்ஸ்பாக் பண்ண முடியுமானா இல்லை ஃபோன்ல நான் விற்கிறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அதை விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கணும் சரியாமா ஃபார்மல் பிளேஸ் இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சோ அதை கொடுத்து வாங்கியிருக்கணும் சரியாம்மா அது போஸ்டல்ல கூட இருக்கலாம் நம்ம வந்து சென்ட் பண்ணுறது நம்பிக்கையான பர்சன்ஸாக இருந்தோன்னா சரியாமா ஆனால் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் டாக்குமெண்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும் சரியாமா நெக்ஸ்ட் ஒன் சப் மார்க்கெட்ஸ் இப்போ வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் மார்க்கெட் அங்கே வந்து என்னென்னு பார்த்தோன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் ஒரே மாதிரியான செக்யூரிட்டிஸ் தான் எல்லாமே டீல் பண்ணுவாங்க ஒரே மாதிரி செக்யூரிட்டிஸ் ஷேர் டிபெஞ்சர் இன் பாண்ட்ஸு இதே செக்யூரிட்டிஸ் தான் எல்லோரும் டீல் பண்ணுவாங்க ஆனால் இங்கே மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து நாட் அ சிங்கிள் ஒமோஜினியஸ் மார்க்கெட் ஒரே மாதிரி ஒரே மார்க்கெட் கிடையாது ஸோ இந்த மணி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா செவரல் சப் மார்க்கெட்ஸ் இருக்குது அந்த சப் மார்க்கெட் ஒரு ஒரு சப் மார்க்கெட்டும் ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க ஒரு ஒரு செக்யூரிட்டிலையும் அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு கால் மணி மார்க்கெட் அக்செப்டன்ஸ் மார்க்கெட் பில் மார்க்கெட் இந்த கால் மணி மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இப்போ வந்து இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் புக்கில் கிடையாது நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரியா கால் மணி மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் ஒரு பேங்க்குக்கு பணம் தேவை ஏற்படுது அப்படின்னா அவங்க அவங்க அவங்களுக்கோட கோ பேங்க் இல்லை பிரான்ச் பேங்காக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு அதர் பேங்க்காக இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அமௌண்ட்டை கடனாக கெட் பண்ணிக்குவாங்க சரியா ஸோ அந்த அமௌண்ட்டு கெட் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் கால் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் யூஷுவலாக இந்த கால் மணி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து என்ன பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா க்ளியர் அவுட் பண்ணியிருக்கணும் இப்போ நான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டு ஒரு பேங்க்லேருந்து வாங்கியிருக்கேன் என்னோடய பேங்க்கில் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்றதுனால வாங்கியிருக்கேன் அப்படின்னா வித்தின் ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே நான் அந்த அமௌண்ட்டு அந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும் சரியாமா ஸோ இப்போ ஒரு நாளில் வாங்கி நான் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே திரும்பி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை கால் மணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை மோர் தென் ஒன் டே ஒன் டேக்கு மேலே டூவிலருந்து ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே நான் அதை வந்து ரீபே பண்ணுறேன்னா அதை நோட்டீஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இது கால் மணி மார்க்கெட் இன்டர் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது கால் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டன்ஸ் மார்க்கெட் அக்செப்டன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு நீங்கள் வந்து பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்போம் இல்லையம்மா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐலாம் படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதில் வந்து டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்லுன்னு நம்ம ஒரு ஆப்ஷன் படித்தோம் இல்லம்மா டிஸ்கவுண்டிங் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த அக்செப்டன்ஸ் மார்க்கெட்டில் எங்கே நடக்கும்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் தான் நடக்கும் சரி அக்செப்டன்ஸ் பில் மார்க்கெட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கும் அதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கும் ஒரு இம்போர்ட்டருக்கும் நடுவில் நடக்கக்கூடியது இந்த அக்செப்டன்ஸ் மார்க்கெட்டில் டீல் பண்ணுவாங்க ஸோ ஒரு இம்போர்ட்டர் ஒரு பையர் இம்போர்ட்டர்னால் யார் பையர் எக்ஸ்போர்ட்டர்னா யார் யார் செல்லர் ஸோ ஒரு இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கிட்டேருந்து கூடஸை வாங்கிட்டாரு அதுக்குண்டான அமௌண்ட்டை டூ மந்த்ஸ் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு சரியா ஸோ டூ மந்த்ஸ் கழிச்சு கொடுக்குறதுக்கு அக்செப்டன்ஸ் நோட்டீஸ் பில் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாரு இல்லையா ஸோ அந்த பில்லை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வரைக்கும் டூ மந்த்ஸ் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணோன்னு அவசியம் இல்லை அவங்க அதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா பேங்க்கில் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை அப்போவே கெட் பண்ணிக்கலாம் சரியா கெட் பண்ணிக்கலாம் அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ஒன் லேக் அமௌண்ட் இவர் தரணும் அப்படின்னா ஒன் லேக்குமே வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு பேங்க் பே பண்ண மாட்டாங்க ஒரு நைன்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி பே பண்ணுவாங்க அந்த டென் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க ஸோ ஏன் அந்த டென் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேங்கோட சார்ஜஸ் கலெக்ஷன் சார்ஜஸ் டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுறாங்க அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை இவங்க தான் இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணி எல்லா டாக்குமெண்டேஷனையும் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி அந்த குறிப்பிட்ட இம்போர்ட்டர் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணணும் ஸோ இதுக்காகலாம் அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவாங்க சம் அமௌண்ட்டு சரியா அது பேங்க்கு ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த டிஸ்கவுண்டிங் வந்து நடக்குது இல்லையா அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடில் அதுதான் அக்செப்டன்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் சரியாமா அதுவும் வித்தின் பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் அந்த அதுக்குள்ளே தான் இருக்கும் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் நடக்கும் நெக்ஸ்ட் வந்து பில் மார்க்கெட் இந்த கமர்ஷியல் பில்லு ட்ரெஷரி பில்லு ஃபினான்ஸ் பில் லைக் ப்ராமிசரி நோட் இதெல்லாம் டீல் பண்ணக்கூடிய மார்க்கெட் வந்து பில் மார்க்கெட் கமர்ஷியல் பில் ட்ரெஷரி பில்லாம் என்னன்றது நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம் சரியாமா ஸோ இது சப் மார்க்கெட் சப் மார்க்கெட்ஸ் இருக்குது மணி மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் ஒன் ரோல் ஆஃப் மார்க்கெட் அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த மணி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் பேங்க் கமர்ஷியல் பேங்க் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கார்ப்ரேஷன்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் ஹவுசஸ் அக்செப்டன்ஸ் ஹவுசஸ் சரி இந்த இவங்கெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் மணி மார்க்கெட் இதில் கமர்ஷியல் பேங்க் தான் என்னன்னு பார்த்தோன்னா ஒரு நர்வ் சென்டர் கமர்ஷியல் பேங்க் தான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா மெயின் இந்த மணி மார்க்கெட்டில் சென்ட்ரல் பேங்க்கையும் இன்னும் அதர் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதில் கமர்ஷியல் பேங்க் வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் மணி மார்க்கெட் சரியாமா நெக்ஸ்ட் ஒன் ஹைலி ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டம் ஹைலி ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டம் அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கமர்ஷியல் பேங்க் அவங்க தான் நர்வ் சென்டரு இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் பேங்க்கையும் வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட்டையும் லிங்க் பண்ணுறாங்க இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ ஒரு ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டமாக இருக்கும் ஸோ சென்ட்ரல் பேங்கையும் சரி அதர் செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு பேங்கிங் சிஸ்டமாக இருக்குது ஓகேம்மா நெக்ஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்டரி மார்க்கெட் இந்த மணி மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் செகண்டரி மார்க்கெட் இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்பிஐயோட டெஃபினேஷன் பார்க்கும் போதே பார்த்தோம் நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா அதை டீல் பண்ணுறதுக்கு ப்ரைமரி மார்க்கெட் இருக்குது ஆல்ரெடி இஷ்யூடு ப்ரைமரி மார்க்கெட் ப்ரைமரி மணி மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டீல் பண்ணுறதுக்கு ப்ர செகண்டரி மணி மார்க்கெட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த குறிப்பிட்ட இன்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளே வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ அதை நான் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் விற்கலாம் பட் ஆனால் செகண்டரி மார்க்கெட்டுக்குன்னு எந்த ஒரு பிளேஸ் ஆஃப் லொக்கேஷன் பர்மனன்ட் லொக்கேஷன் கிடையாது சரியாமா நெக்ஸ்ட்டு டிமேண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸு டிமேண்ட் அண்ட் சப்ளை தேர் ஷுட்பி அ லார்ஜ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இன் போத் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் ட்ரேட் டொமஸ்டிக்கில் அதாவது வித்தின் கண்ட்ரிக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை ஃபாரின் ட்ரேடாக இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுக்கு லார்ஜ் டிமேண்ட் அண்ட் சப்ளை எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை வாங்கிறதுக்கும் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க விற்கிறதுக்கும் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க அண்ட் அடிஷ்னல் நியூ செக்யூரிட்டிஸும் வந்து இஷ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க டிஃப்ரெண்ட் ஏன்னா இட் கண்டெய்ன்ஸ் டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டிஸ் இதில் இருக்கிறதுனால சரியாமா நெக்ஸ்ட் ஒன் ஹோல்சேல் மார்க்கெட் இந்த குறி இந்த மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லா வால்யூம் வந்து எப்படி இருக்கும் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஃபினான்ஷியல் அசர்ட்ஸ் தான் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம் கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஷேரோட விலை நூறுரூபா அந்த மாதிரி இரநூறுபா ஐநூறுரூபா அப்படி சின்ன ஒரு அமௌண்ட் இருந்தால் கூட நான் வந்து ஒரு கம்பெனியில் ஷேரை வாங்க முடியும் இல்லையாமா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ சின்ன அமௌண்ட் இருந்தாலே அங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஈவன் டென் ருபீஸ் வேல்யூவில் கூட ஷேரெல்லாம் இருக்குது புதுசாக இஷ்யூ பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து பத்து ரூபாய் கொடுத்து ஷேர் வாங்குற அளவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் வேல்யூ கம்மியாக இருக்கும் ஸோ ஒரு பத்து ரூபா வச்சுருந்தா கூட நான் வந்து ஷேரில் அதாவது கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் பட் ஆஸ் இட் இன்ஸ் இந்த கேஸ் ஆஃப் மணி மார்க்கெட் அவ்வளோ மினிமம் அமௌண்ட்டில் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தோம்னா அமௌண்ட்டு இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியாது பிகாஸ் இங்கே வந்து மினிமமாக ஒரு ட்ரெஷரி பில் ஒரு ட்ரெஷரி பில்லை நான் வாங்கணும் அப்படின்னா கூட எனக்கு மினிமம் ஒன் லேக் தேவைப்படும் ஒன் லேக் இருந்தால் தான் நான் ஒரு ட்ரெஷரி பில்லையே வாங்க முடியும் மெஷ்யூ மெச்சூரிட்டி டேட்டு மெச்சூரிட்டி பீரியடுங்கிறது ரொம்ப கம்மிமா ஆனால் அதே நேரத்தில் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப அதிகம் மினிமம் வேல்யூவே வந்து ஒன் லேக் இருந்தால் தான் நான் ஒரு ட்ரெஷரி பில்லையே வாங்க முடியும் ஆஸ் இட் இஸ் ஒரு கமர்ஷியல் பில்லாவோ இல்லை டெபாஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டோ நான் வாங்கணும்னா கண்டிப்பாக எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆகுது வேணும் சரியாமா ஸோ லேக்ஸ் கணக்கில் என்கிட்ட அமௌண்ட் இருந்தால் தான் நான் மணி மார்க்கெட்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் க்ளியர் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளெக்ஸிபிலிட்டி இந்த மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி ஃப்ரே ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னா என்னென்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி கஸ்டமைஸ் பண்ணிக்குவாங்க அடிக்கடி மாற்றிக்குவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி ரெகுலேட்ரி ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால கான்ஸ்டன்ட் இண்டோவர் ஃபார் இன்ட்ரடியூசிங் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல அதுக்குண்டான முயற்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும் புதுசு புதுசாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கான்ஸ்டண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிகாஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ரெகுலேட்ரி ஃப்ரேம் ஒர்க் சரியாம்மா நெக்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் இந்த இந்த சென்ட்ரல் பேங்க் ப்ரெசன்ஸ் இந்த கேரக்டரைசேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கண்ட்ரோலிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கும்போது லெவன்த்தில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ பார்க்கும்போது கண்ட்ரோலிங் ஆஃப் க்ரெடிட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் படிச்சிருக்கோம் சரியாமா அப்படின்னா என்ன அப்படின்னா பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ தான் நம்மளோட சென்ட்ரல் பேங்க் இல்லையா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு பேங்க்ஸ் எல்லாமே ஆர்பிஐயில் கண்டிப்பாக ஒரு ரிசர்வை மெயின்டைன் பண்ணணும் இல்லையாமா கேஷ் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணணும் இது ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையாமா ஸோ அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் பேங்க் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணுறது எதுக்காக பண்ணுறாங்க ஒரு அமௌண்ட்டு கண்ட்ரோலிங் ஆஃப் க்ரெடிட்னா என்ன நமக்கு வந்து அதிகமான ஒரு ஃப்ளோ இருக்குது என்ன சொல்கிறது அமௌண்ட்டு சர்க்குலேஷன் ஆஃப் மணி இருக்கு இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்ட்ரோலிங் ஆஃப் க்ரெடிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையம்மா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லெவன்த்தில் படிச்சுருக்கோம் நான் ரீகால் பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து சர்க்குலேஷன் ஆஃப் மணி அண்ட் எக்கனாமி எக்கனாமி ஒரு எக்கனாமியில் பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் எல்லா பொருளோட விலையும் அதிகமாயிடும் ஸோ எந்த ஒரு பணத்துக்கு மதிப்பு குறைஞ்சி போயிடும் இல்லையா ஸோ அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை அதிகப்படுத்துவாங்க ஸோ அப்போ வந்து எல்லா பேங்க்ஸும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஷெடியூல்டு பேங்க்ஸும் என்ன பண்ணணும் ஆர்பிஐயில் ஒரு கேஷ் ரிசர்வ் ஒரு அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் டெபாசிட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் ஸோ எதுக்காக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க சப்போஸ் அந்த பேங்க்குக்கு உண்டான அந்த ஷெடியூல்டு பேங்க்குக்கு வந்து பண தேவை ஏற்படுது அதாவது எக்கனாமியில் மனி சர்க்குலேஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு டீஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன்லாம் படிச்சுருப்பீங்களம்மா எக்கனாமிக்ஸில் ஸோ டிஃப்ளேஷன் மனியோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சிரும் ரொம்ப சர்க்குலேஷன் ஆஃப் மணி ரொம்ப குறைஞ்சி போச்சு பண தேவை அதிகமாக போது அப்போ வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அமௌண்ட்டை ஷெட்யூல்டு பேங்க்குக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏ சரி நீ கேஷ் ரிசர்வ் என்கிட்ட கொடுத்திங்களா சரி நீங்கள் எல்லாம் பணம் கேட்குறீங்க நீங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க அப்படியே கையில் தூக்கி கொடுத்துருவாங்களான்னா அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க டிஸ்கவுண்டிங் தேர் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் ஸோ அந்த கமர்ஷியல் பேங்க்கில் இருக்கக்கூடிய எலிஜிபிள் செக்யூரிட்டிஸை கெட் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டை அந்த கேஷ் ரிசர்வ்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சென்ட்ரல் பேங்க் ஓகேவா நெக்ஸ்ட்டு த்ரூ இட்ஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் கூட எது தான் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரெடிட் கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ தான் சரியாம்மா ஸோ அப்போது இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா surplus cash, கேஷ் கம் நம்மளோட எக்கனாமியில் அதிகப்படியான பணப்புழக்கம் இருக்கும்போது அதை அப்சர்வ் பண்ணுவாங்க மக்கள்கிட்டருந்து அதை கெட் பண்ணிக்குவாங்க ஆஃப் சீசன்ஸில் சரியாமா சப்போஸ் அடிஷ்னல் லிக்விடிட்டி தேவைப்படுது பிஸி சீசன்ஸில் அப்படின்னா அப்போ அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ எப்படி எப்படி மேம் அப்படியே பணம் வந்து மக்கள் வந்து இப்போ உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்குது எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துருவாங்களா இல்லை உங்ககிட்ட பணம் இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அப்போ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக்யூரிட்டீஸ் பேங்க்ஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டீஸ் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் இன் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ செக்யூரிட்டிஸ் எப்போ இஷ்யூ பண்ணி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப் சீசன்ஸில் பண்ணுவாங்க தென் எப்போ வந்து செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாரி கலெக்ட் கிடையாது மக்கள்கிட்ட பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸை அவங்கள ரீபே பண்ண வச்சு கொடுத்துருவாங்க இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கில்டெஜ் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸு கில்ட் எஞ்சிட்டு செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது எக்கனாமியில் பணம் அதிகமாக இருக்குது ஸோ அப்போ அந்த பணத்தை மக்கள்கிட்ட வந்து வாங்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டு செக்யூரிட்டியை ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ அந்த செக்யூரிட்டி கவர்மெண்ட் செக்யூரிட்டி கவர்மெண்ட் பாண்டு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கவர்மெண்ட் பாண்டை நம்ம வந்து வாங்கிக்குவோம் வாங்கிட்டு கவர்மெண்ட்டை நம்பி பணம் ஈஸியாக போடலாம் ஏன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன கிடையாது ரிஸ்க் ரொம்ப கம்மி அமௌண்ட் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் எல்லாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அமௌண்ட் எக்ஸஸாக இருக்கிறது மொத்தம் கவர்மெண்ட் கிட்டே வந்துருச்சா ஸோ பேங்க்கிட்ட வந்துருச்சா ஸோ பாண்டாக யார்கிட்ட இருக்குது செக்யூரிட்டியாகிட்ட இருக்குது பப்ளிக் கிட்டே இருக்குது சரியாமா அப்போ பணம் எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் பேங்க்கு கலெக்ட் ஆகிடுச்சு சப்போஸ் பண தேவை அதிகமாக இருக்குது எக்கனாமியில் வந்து பண்ணமே இல்லை ஸோ புதுசாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா கூட மக்கள்கிட்ட பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பான்ஸ் எல்லாம் என்ன பண்ண சொல்லிடலாம் பாண்ட்ஸை திரும்பி கொடுத்துருங்க நாங்கள் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துடுறோன்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை க கடன் கொடுக்குறாங்க இல்லையா பேங்க்ஸ் லோன் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ லோன் கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்கலாம் சரியா பே லோன் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் லோன் சாரி டென் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் வந்து லோன் அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஆர்பிஐ வந்து வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க எட்டு பர்சன்ட் கொடுத்தா போதும் லோன் அமௌண்ட்டுக்கு எயிட் பர்சன்ட்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லோன் அமௌண்ட் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சோன்னா அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஸோ லோன் வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க ஸோ அப்போது பேங்க்கிட்ட இருக்கிற அமௌண்ட் பப்ளிக்கிட்ட போயிடும் ஸோ இப்படி தான் வந்து சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் ஆஃப் சீசன் பிஸி சீசனில் வந்து அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்சர்வ் அண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க சரியாமா ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் மணி மார்க்கெட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியாமா க்ளியர் தீஸ்ஆர் ஆல் அபவுட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட் ஓகே தேங்க்யூம்மா